வணக்கங்க எல்லாருக்கும். ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இது டெட்டாலுங்க. நான் தினமும் எங்கள் வீட்டில் டெட்டால் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் கொஞ்சோண்டு லைட்டாக கொஞ்சோண்டு இருந்துச்சு டெட்டல், கடைசி இதை அதை ஊற்றிட்டேன். எங்கள் வீட்டில் வாசலில் வர பக்கெட் தண்ணிங்க. இது வந்து மஞ்சத்தூளுங்க. இதை தினமும் நான் டெட்டாலும் மஞ்சத்தூளும் கலந்து வீட்டு வாசலில் வச்சுருவேங்க. வீட்டில் வந்து வீட்டை விட்டு வெளில போகிற ஆம்பளைங்க யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தோன்னே இதில் கை கால் கழுவி மூஞ்சி கழுவிட்டு தாங்க வர சொல்லுவேன். நம்மளும் வந்து இந்த கையை வாஷ் பண்ணிக்கலாம். அது கிருமி நாசினிங்க, எந்த வைரஸும் கையில் ஒட்டாது, சரிங்களா? காலை வந்து லேடிஸும் வேலைக்கு போகிறாங்க, ஜென்ஸும் வேலைக்கு போகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. வெளில போகிறவங்க வரையில் ஃபஸ்ட்டு வந்து இதில் கையை அலம்பிட்டு கால் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே வர சொல்லுங்கள். அப்புறமா வந்து நம்ம குளிக்கணுங்க, சரிங்களா? கொஞ்ச நாள் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம பழைய உலகம் திரும்பி கிடைக்கும். வீட்டில் ஒவ்வொருத்தரும் நம்ம பொறுப்போடு நம்ம இருந்தால் தான் அந்த வைரஸை நம்ம வந்து வின் பண்ண முடியுங்க. பயமாக இருக்குது, எப்படியோ இந்த உலகத்தில் நுழைஞ்சிருச்சு இந்த வைரஸ்ஸு. ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம இதுக்கு வந்து திருப்பி அனுப்புறதுக்கு உண்டான வேலையை பார்த்தா தான் நம்ம வந்து இதை அடியோடு நம்ம ஒழிக்க முடியும். மஞ்சத்தூளும் கிருமி நாசினி, டெட்டாலும் கிருமி நாசினி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே யாரையுமே வந்து வைரஸே விட மாட்டாங்க, சுத்தம் பண்ணிவிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும். என் வீட்டில் நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீட்டு வாசலில் நிறைய பேர் வீட்டு வாசலில் மஞ்சத்தூள் டெட்டல் கலந்தான் வச்சுருக்குறாங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து நானும் வைக்க ஆரம்பித்தேன். இதை கையலம்பிட்டு கால் அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். மாஸ்க் இல்லாமல் வெளில போகாதீங்க, மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வெளில போங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இது மறுநாள் சாயந்தரமாக தண்ணியை ஊற்றி விட்டுட்டு திரும்ப வேறு பக்கெட் தண்ணி மாற்றிக்கிங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கெட் தண்ணி மஞ்சத்தூள் டெட்டால் போட்டு மாற்றி மாற்றி வைங்க. வீட்டு வாசலாம் மறுநாள் ஊற்றி விட்ருங்க, வேறு வழி இல்லை. கொஞ்ச நாள் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தோம்னா பழைய உலகம் நமக்கு திருப்பி கிடச்சிருங்க. கவர்மெண்ட் என்ன தான் நமக்கு அடக்குமுறையை கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. சில பேர் மூக்குக்கு கீழே மாஸ்க்கை போட்டுட்டு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. மக்கள் நெருக்கமான பகுதியில் மாஸ்க் அழகாக போட்டுக்குங்க. வீட்டுக்கு வந்தோன்னு துவைச்சி சுத்தம் பண்ணி மறுநாள் அதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாஸ்க்கை திரும்ப போடாதீங்க, வேர்வை வாடை அடிக்கும், சுத்தமாக இருக்காது. மாஸ்கெல்லாம் துவைச்சி சுத்தமாக க்ளீன் பண்ணி வாயில் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வெளில போங்க, சரிங்களா? என்னோடய சேனலை வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டு வாசலில் மஞ்சள் தூரம் டெட்டாலும் நினச்சி வச்சுட்டேன். உங்கள் வீட்டு வாசலில் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி வைக்க போகிறீங்க? இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு ஃப்ரெண்ட்ஸ். யார் வெளில போனாலும் சரி, கையெலும்பி கால் அலம்பிட்டு தான் வீட்டுக்கு வரோன்னு கண்டிப்பாக சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே வந்தாலும் குளிச்சுட சொல்லிவிடுங்க. கிராமப்புறங்களில் கூட பாதுகாப்பாக இருப்பாங்கன்னா மக்கள் நெருக்கமான பகுதியில் வந்து இதை கண்டிப்பாக செய்யணும். இது அப்போ தான் நம்ம அந்த வைரஸ்லேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும், சரிங்களா? என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.